ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் ஃபுட் கேலரி இன் தமிழ். நாம் இன்னைக்கு சென்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக 1/4 கிலோ சென்னா எடுத்திருக்கேன். இதை ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ ஊற வச்ச சென்னாவை ஒரு குக்கர்ல சேர்த்திருக்கேன். இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சென்னா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்தாச்சு. இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 3 விசில் வச்சு இந்த வேக வச்சிடலாம். இப்ப பாருங்க, இந்த சென்னாவை 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். இது நல்லா வெந்திருக்கு. இதிலிருந்து கொஞ்சம் சென்னாவை மாத்திக்கலாம். இந்த அளவுக்கு சென்னாவை இதுல இருந்து மாத்திருக்கேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை அரைச்சுக்கணும். இதை மாத்தி வச்சிடலாம். இப்ப மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கேன். இதுல 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இதுல 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு பிரியாணி இலை கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதுல 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம், வணக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் லைட்டா வதங்கிடுச்சு. இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வணக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இப்ப பாருங்க, இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி ஒரு லைட் பிரவுன் கலர் வந்துடுச்சு. அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நம்ம தேவையான மசாலா பொடிகளை சேர்த்துடலாம். இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது காரம் கம்மியான மிளகாத்தூள். நீங்க உங்ககிட்ட இருக்கிற மிளகாத்தூளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதுல 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம், இதை வணக்கிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து உடைஞ்சிருக்கு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த சன்னா பேஸ்ட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சன்னா சேர்த்துடலாம். இதுல இருக்கிற தண்ணியோட தான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப சன்னா வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம். இப்ப மசாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. அடுப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சு இது ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்ப பாருங்க, இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டாச்சு. இத கலந்துடலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா வெந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. கிரேவியும் கரெக்டா இருக்கு. இப்ப நான் சென்னா வேக வச்ச தண்ணி மட்டும்தான் சேர்த்திருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. இதுவே எனக்கு கரெக்டா தான் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இதுக்கு மேல கொஞ்சம் மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் பாருங்க, சூப்பர் டேஸ்ட்ல சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், கீ ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.